இப்போ வணக்கம். இப்போ மூலிகை பற்றி சொல்கிறோம். மூலிகை அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, மூலிகையை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா பொருள் தரும், மூலம் ப்ளஸ் ஈகை மூலிகை. ஆண்டவனை பார்த்து நீங்கள் என்ன கேட்பீங்க, வரம் கேட்பீங்க, வரம் தாண்டு. அதனால தான் இதற்கு பேர் தா வரம், தா வரம்னு வச்சான். இங்கே தமிழ் பெயர்கள் ஒவ்வொன்றுமே மிக உன்னதமான பொருளை தரக்கூடியது தான் இது வச்சிருக்கேன். இது ஆரோக்கியத்துக்கும் மட்டுமல்ல வம்சாவிருத்திக்கும் இது நல்லது. இப்போ இஞ்சி அப்படிங்கிறோம், நீங்கள் காலையில் இஞ்சியை சாப்பிட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இஞ்சினா அது வேறு ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்போது காலையில் இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா உடல் பலமாகும். பெண்கள் வந்து இஞ்சி அதிகமாக சாப்பிடணும், ஏன்னா கால்சியம் அதில் தான் இருக்குது. முழங்கால் வலி, மூட்டு வலி, இது எல்லாமே எளிமையில் தீர்க்கக்கூடியது தான் இது. இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய உணவே வந்து மருந்தாக இருக்குது. ஒன்று, மதியம் வந்து சுக்கு. நீங்கள் இஞ்சியை பதப்படுத்தினீங்கன்னா சுக்காக மாறுது. சுக்கை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் சுக்காக மாறும். அப்போது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சாயந்தரம் கடுக்காயை சாப்பிடுங்க. கடுக்காயின் கட்டடத்தில் கடப்பாறை இறங்காது. இதற்குத்தான் இந்த மூலிகைலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுமே மூலிகையுமே பின்னி பிணைஞ்சி இருக்குது. நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், பெருமாள் அனந்த சயனத்தில் இருப்பார், பாம்பு மேலே இருப்பார், பாம்பு தண்ணியில் இருக்கும், சளி பிடிச்சாலும் அனந்த சயனத்தில் இருப்பார், எந்திரிச்சா ஊத்துதும்பா. அங்கே என்ன கொடுக்குறாங்க, துளசி. துளசி ஒரு அருமையான மூலிகை. 20 மணி நேரம் ஆக்சிஜனையும் 4 மணி நேரம் ஓசானையும் கொடுப்பது துளசி. அடுத்தது, இந்த சளியை வந்து உள்ளே போயிருக்கிற சளி இந்த துளசியை சாப்பிட்டதும் வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா இந்த நுரையீரல் துருத்தியாக செயல்படும். துருத்தியாக போச்சுனாவே காற்று நிறையா வரும். காற்று நிறையா போச்சுனாவே இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகும். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போச்சுனாவே மூளைக்கு போகும். மூளை நல்லாக இருக்கும், வேலை செய்யும். ஆனால் உஷ்ணத்தினால தலை சூடேறி போச்சுன்னா என்ன ஆகும், அங்கே சிவன் பேருக்கு பேர் என்ன, பித்தன்னு பேர். பித்தன்னா பைத்தியக்காரன் அர்த்தம். பித்தம் அதிகமாச்சுன்னா என்னாகும், உடல் தன்னுடைய நிலை மறந்து போகும், உடல் அரிக்கும். அங்கே என்ன கொடுக்குறாங்க, சாம்பல். சாம்பலை எடுத்து நீங்கள் பூசிக்கிட்டீங்கனாவே அந்த பித்தங்கள் குறையும். அங்கே என்ன கொடுக்குறாங்க, வில்வ இலை. வில்வ இலையை ஒரு கைப்பிடி எடுத்து ஜீரகம் மிளகு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இப்பொழுது உங்கள் குழந்தை 20% அதிகமாக வாங்கும். அதனால் வில்வ இலை. வில்வ இலை வந்து தலையை குளிர்ச்சியாக்கும். இங்கே உடல் குளிர்ந்து போச்சுன்னா என்ன சொல்லுவோம், அவருக்கு இப்போ தொட்டு பார்த்தம்போ உடல் ஜில்லிட்டு போச்சுங்களோ, இந்த ஜில்லு வந்து வரவிடாமல் தடுப்பது துளசி. 20 மணி நேரம் ஆக்சிஜனையும் 4 மணி நேரம் ஓசானையும் கொடுக்கறது இந்த துளசி. அடுத்தது அப்படியே இந்த மூலிகளோடைய நம்ம வந்து விநாயகர் கோயிலுக்கு போவோம். விநாயகர் எப்படி இருப்பார், அரச மாநாட்டு அடியில் இருப்பார். உலகத்தில் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கறதுல சிறந்த மரங்கள் அப்படின்னா அரச மரமும் வேப்ப மரம் தான். சும்மா உட்கார சும்மா உட்கார மாட்டீங்க, அங்கே ஒரு விநாயகர் வச்சுருப்பார். விநாயகர் எப்படி இருப்பார்னா மிக அகலமாக இருப்பார், கையில் மோதகம் வச்சுருப்பார். மோதகங்கிறது கொழுக்கட்டை பூரணம். இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அகலமாக போயிடுவீங்க. இந்த அகலத்தை குறைப்பதற்கு கையிலே அருகம்புல் வச்சுருப்பார். இந்த அருகம்புல்ல ஒரு கைப்பிடி எடுத்து இஞ்சி மிளகு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை குறையும், இரத்த ஓட்டம் சீராகும், இரத்தத்தில் இருக்கிற கொழுப்புக்கள்லாம் போகும். அதற்காகத்தான் நாங்கள் வைப்பது. நம்ம கோவிலில் வந்து ஏன் சார்ந்து இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி பிரசாதங்களையே நாம் வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன இவங்கெலாம் என்ன பண்ணுறாங்க, இறைவனுக்கு துளசி மாலை போடுறாங்க, வில்வ மாலையை போடுறாங்க, அருகுமுள் போடுறாங்க, அதோடு போயிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம உண்டாவே சரியாக போகும். நன்றி, வணக்கம்.